நம் உறவுகள் காணொலியை பார்க்க அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஜாம் மெடிக்கல் சென்டர். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ன பார்ப்பாங்கன்னா ஓபி, அதுக்கப்புறம் மாட்டிக்கே பீடியாட்ரிக் கிளினிக். அதான் 10:56 ஆக போகுது, 4 நிமிஷம் தான் இருக்குது. ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை அப்படி தான், நம்ம வேலை வராதுன்னு நினச்சிக்கிட்டு படுத்திருப்போம், ஆனால் வேலை வந்துடும். சரி வேலை வருமேன்னு ரெடியாக கிளம்பி உட்காந்துருப்போம், அப்போ போதுன்னு பார்த்தா வேலை வராது. இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே கடந்து போகணும். எல்லாத்துக்கும் பொறுமைன்னு ஒன்று இருக்குது, பொறுமையை கடந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சவுதியிலிருந்து உங்கள் அறந்தை பாண்டி. அப்புறம் நிறையா நண்பர்கள்லாம் வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு இன்றைக்கி காலையில் 8 மணிக்குன்னா வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேலை வந்து எப்படின்னா மேடத்தை கூட்டிக்கிட்டு, மேடமும் மேடத்தோட பொண்ணும் காபி ஷாப்பில் கொண்ட விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் குளிச்சுட்டு, அப்புறம் ஹோட்டலில் போகும்போது இட்லி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மேடத்தை பிக்கப் பண்ணி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டாந்து விட்டு, அப்புறம் நேற்று எனக்கு வந்து முதலாளி வந்து என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு, இது மாதிரி ஒர்க் ஷாப் போயிட்டு ஃப்ரீ செக்கப் பண்ணிட்டு வா பாண்டி அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலையில் அதுக்கெல்லாம் ரெடி ஆகியிருந்தேன். அப்புறம் வந்து மேடத்தை விட்டாக்கில் அந்த இருங்க என் கப்பிலே சொல்லியிருப்பாங்க. அதான் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரீ செக்கப் போயிட்டு வண்டியில் போய் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. சரி நானும் ஒரு ஷாப் போயிட்டு ஃப்ரீ செக்கப் பண்ண போனேன். சரி பட் அந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கலைன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துருந்துருப்பேன், ஒரு 8 செகண்ட் முடிஞ்சால் வந்து வீடியோ அதுலேயே பின் பண்ணி விட்டுறேன். எனக்கு ஃப்ரீ செக்கப் பாருங்க எவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்கன்னா, இது அரபியில் தான் எழுதியிருக்காங்க, அல்ப் தமானியம் ரியால் அப்படின்னா வந்து 1300 ரியாலுக்கு பில்லு வந்திருக்கு. பட் வந்து இது கொட்டேஷன் தான் போட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து நாங்கள் வண்டி சீர் பண்ணலைன்னா ரெடி பண்ணலை. சரி ஓகே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்து என் ஃபோட்டோ அனுப்பி விட்டேன் முதலாளிக்கு. அப்புறம் வந்து வண்டியை நிப்பாட்டுறேன், மேடத்தோட மூத்த பொண்ணு ஃபோன் பண்ணி பாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணு பாண்டி அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போகணுன்னு கேட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லாம், சாம் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கே தான் அந்த வண்டியை நிப்பாட்டியிருக்கேன். அடுத்து நான் வந்து ஏசி போட்டு இப்படி இருக்கிறேன், ஆனால் பயங்கரமாக வேர்க்குது ஏசிலையும். ஆனால் வந்து வெயில் வந்து 48 டிகிரி அடிக்குது. ஆமாம் ரோவில் 48 டிகிரி. நம்ம வந்து வண்டியிலே உட்காந்துருக்க முடியாது, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிடலாம். இப்போ பார்க்கிங் பண்ணிட்டேன், சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகலாம். ஜாம் மெடிக்கல் சென்டர் எந்த இடத்துல இருக்குன்னா வந்து கிங் ஃபாத் ஹாஸ்பிட்டல். சவுதி அரேபியாவில் கிங் ஃபாத் ஹாஸ்பிட்டல் தான் பெரிய ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அது இதுதான் ரோவில், கொஞ்சம் பாருங்க, இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அதை சுற்றி தான் நான் வந்து நிற்கிறேன். பார்த்துக்கோங்க வெயில் எப்படி அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள், அப்படியே நெருப்பு தான் வருது. இப்போ ஒரே ஒரு முட்டை மட்டும் இருந்துச்சுன்னா வச்சிங்களேன், அந்த பேனாட்டில் அப்படியே போட்டு அப்படியே ஆம்புலெட் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடலாம், அப்படி இருக்குது அனல். சரி நான் இது வந்து எமர்ஜென்சி சென்டரு, இதில் போக வேண்டாம், நம்ம மெயின் கேட் வழியெலாம் உள்ளே போயிடலாம். இது வந்து ஃபார்மசி, நம்ம அங்கே போய் உட்கார முடியாது, நம்ம இதுக்கு உள்ளே தான் போகணும். சரி வாங்க உள்ளே போயிடலாம். ஓகே உறவுகளே, நம்ம மேலே வந்தாச்சு. வந்து இந்த இருக்கு, இதில் உட்காந்துக்கலாம், யாரையுமே காணோம், நம்ம வந்து உட்காந்தாச்சு. ஏசி பாட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ன பார்ப்பாங்கன்னா ஓபி, அதுக்கப்புறம் மாட்டிக்கே பீடியாட்ரிக் கிளினிக், அதான் குழந்தைகளுக்கு பார்க்குறது. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து டிண்டால், அப்புறம் டெர்மா கிளினிக், ட்ரீட்மெண்ட் ரூம்ஸ் அண்ட் லேசர், அதான் வந்து எதுனா வந்து சிகிச்சை அறுவையா, அது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்து இது மேலே போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து தான் இப்போ உள்ளே உட்காந்துருந்தேன். இங்கே பாருங்கள் மசூதி உள்ளே ஒன்று இருக்குது உறவுகளே. ஓ எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்களே, சின்ன அறை அருமையாக இருக்குது. நம்ம உள்ளே போகக்கூடாது இப்போதைக்கு. இப்போது என்னாச்சுன்னா வந்து மேடத்தோட பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிடுச்சு, வண்டி எடுப்பாண்டி அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. ஏசிலேயே ஒரு 1 மணி நேரம் உட்காந்தாச்சு.
மணி இப்போ சரியாக 1:30 ஆயிடுச்சு. இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து நான் வீட்டுக்கு வர்றேன். இப்போ தெரியும் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு. ஆமாம், இதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பாடு வைக்கணும். ரூமில் கொஞ்சம் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிடணும். சரி ஓகே, நம்ம போயிட்டு போய் சாப்பாடு வச்சுருவோம், ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மணி கரெக்டாக சாயங்காலம் 5 ஆயிடுச்சு. செடிகளுக்கு தண்ணியெலாம் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் குப்பை வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து குப்பை தொட்டியில் வந்து போட போகிறேன். அதுக்கு இடையில் என்னாச்சுன்னா வந்து மேடத்தோட சிஸ்டர் வந்துட்டாங்க. இப்போ தான் உள்ளே போகிறாங்க உறவுகளே. யாருன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஜுபைல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தோடு வந்துட்டாங்க. நான் செடியில் தண்ணி விட்டுக்கு இருக்கும்போது என்னாச்சுன்னா மேடம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பாண்டி உள்ளே சாப்பாடு ஏதோ இருக்குது வந்து எடுத்துக்க அப்படின்னாங்க. என்ன இருக்குது என்னன்னு சரியாக தெரியல. சரி வாங்க உள்ளே போகலாம். ஆ உறவுகளே, சாப்பாடு இருக்குது பார்த்துட்டேன். எனக்கு வந்து மேடம் ஃபோன் பண்ணி டோர் பக்கத்தில் இருக்குது எடுத்துக்க பாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. இதுதான் அது. நான் கூட சாப்பாடு இருக்கும்னு நினச்சேன், பட் அது சாப்பாடு இல்லை. இருங்க உறவுகளை என்னென்னு காமிக்கிறேன். என்னென்னா வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் இது என்னது நம்ம ஊர் பர்ஃபி, அப்புறம் வந்து பன்னு பேக்கரியில் இருக்கு பார்த்தீங்களா, கொடை பண்ணா அது. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. இதில் வெறும் ஸ்வீட் சாக்லேட்டு மட்டும்தான் இருக்குது, எள்ளு சாக்லேட்டு. அப்புறமாட்டிக்கு இது வந்து என்னது என்னன்னு தெரியலை, பட் அந்த எள்ளு சாக்லேட் இருக்குல்ல அது சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மேடத்துக்கு நான் ஃபோன்லேயே சுக்கரன்னு சொல்லிட்டேன். சுக்கரன்னா வந்து நன்றி, ஓகே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம் கொடுத்த ஸ்வீட் சாக்லேட் பர்ஃபி ஸ்வீட் எடு கொண்டாடு. வாங்க உறவுகளை, நீங்களும் சாப்பிட்லாம். இருங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நான் எப்போதும் வந்து ஸ்வீட் எனக்கு சாப்பிட பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். இதில் வந்து பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, கடலைப்பருப்பு, நட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே இதில் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து பாதாம் பிஸ்தா ரெண்டுமே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது உறவுகளை. நல்ல ஹெல்த்தி இது தான், பட் இது நான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து நான் அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன், இது கொஞ்சம் ஹெல்த்தி தானே, சாப்பிடலாம். செடிகள்லாம் தண்ணினா விட்டு முடிச்சிட்டேன் உறவுகளே. அடுத்து வந்து வேலை வந்துடும், நம்ம கிளம்பி இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாயங்காலாச்சுன்னா கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக டீ குடிக்க வந்துடுவோமா. அதான் நம்ம டீ கடைக்கு வந்தாச்சு. அதில் போய் டீ ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று குடிப்பான். அதுக்கு இடையில மாப்பிள்ளை மிஸ்டர் வீக்கி வர ஃபோன் பண்ணான், டீ வாங்கி வாங்கி மாப்பிள்ள நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டுருக்கான். இப்படி ஒரு வேலையாக வந்தானா, அதான் இப்போ நம்ம ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறோம். யாருன்னா வந்து நம்ம ஐயப்ப மச்சாதான். ஏன்னா வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆப்ல, இன்னைக்கு சொல்லி தான் எனக்கே தெரியுது. இப்போ மாப்பிள்ளைய மீட் பண்றோம். இங்க பாருங்க வந்திருக்காப்ல, என்னை பாக்குறக்கா ரூமுக்கே வந்துட்டாரு. ஆனா அவருக்கா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, என் மேடம் கொடுத்த ஸ்வீட்டு என் மாப்பிள்ளைக்கு இப்போ கொடுக்க போறோம். மாப்பிள்ள நீங்களுமா? எப்போ வந்தியா? நான் தான் வண்டி டிரைவர் இல்லைண்ணா, 6 மேலே விட்டா ஜாயின் தான் மாப்பிள்ள. ஸ்வீட்டு என்னென்னவோ கொடுக்குற மேடம் கொடுத்தது. மாப்பிள வீடியோ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கேட்க மாட்டேன் ஸ்வீட்டு. இல்லை இல்லை, உனக்காக தான் கொண்டு வந்து. சரி ஓகே ஓகே, அப்போ நல்லா இருக்கா? என்னது கிளம்பிட்டாயா? அருமையாக இருக்கு. இரு தின்னு பார்த்து தானே சொல்லலாம். இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க மாதிரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து கொண்டாடுறோம். அடுத்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப் டே. அப்படியா? இன்னைக்கு எல்லாருமே ஸ்டோரி வைக்கிறாங்க. ஆகஸ்ட் முதல் வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை. கிளம்பிட்டாயா? ஆ, நான் தான் ஒரு இது சொல்கிறேன், சாப்பிட்டேன் பர்ஃபி. ஆட்டுமே இருக்குதா? இது சாப்பிட சூப்பராக இருக்கும் பர்ஃபி, ஃபுல்லாக பாதாம் மிஸ் தான் போட்டு சாப்பிட்டு போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, டீ குடிக்க தான் போகிறோம். இளைப்பாறை போகிறோம் டீ குடிக்க. வாங்க போகலாம். நண்பர்கள் எல்லாருமே போயிட்டு இப்போ தேநீர் அருந்தி விட்டு நண்பர்கள் கொண்டாந்து என்னை ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், உறவுகளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ
அடுத்து வேலை வரலாம் வராமலும் போகலாம், எனக்கு சரியாக தெரியல. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆல்ரெடி இன்னும் ரெண்டு வண்டி வேறு வந்து நிற்கிது நைட்டு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அதான் என்னென்னு சரியாக தெரியல. சரி வாங்க, நம்ம ரூம்குள்ளே போயிருக்கலாம். அனல் காற்று தான் இன்னும் நிற்கவே இல்லை. உறவுகளே, இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா? நான் ரூமில் இருந்தேன், என் டோர் ஓப்பன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, எலும்புச்சம்பளம் இருக்குது ஒரு நாலு காட்டணும், என் வீட்டுக்கு ரெண்டு, பிரதர் வீட்டுக்கு ரெண்டு, அங்கே கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. யாருனா வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க, அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன் உறவுகளை. எனக்கு வேணுமான்னு கேட்டாங்க, இவ்வளோ எலும்புச்சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அதனால தான் வீட்டுக்குள்ள கொண்டு கொடுக்க போகிறேன். ரெண்டு வீட்லேயுமே கொண்டாந்து இல்லாமல் வச்சுட்டேன். ஏதுன்னு கேட்டாங்க, இது மாதிரி சொன்னேன் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே பாண்டி, சுக்கரன் சொல்லிடுற அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆல்ரெடி வாங்கும் போது சுக்கரன் சொல்லிட்டேன். அவங்க வரவர்களே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். இன்றைக்கி சொல்லப்போனால் எனக்கு வேலை இல்லை, நம்ம வீட்டில் பார்ட்டி தான் நடந்துக்கிருந்துச்சு. பார்ட்டியும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். இங்கே வந்து அப்படி தான் உறவுகளை, எப்படின்னா வந்து எதுவாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. இங்கே உள்ளதை பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது பேரிச்சம்பளம் வந்து காய்ச்சிருந்தாலும் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ அங்கே தோட்டம் இருக்குதா, அதனால் அங்கே நிறைய வேஸ்ட்டாக தான் போகும்ட்டு இருக்கிற எல்லா வீட்லேயுமே கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வேணுமானு கேட்டார், வேணான்னு சொல்லியாச்சு. அவ்வளோ இதையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது இல்லாமனு, அதனால் வேணாம் சுக்கரன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னடா பார்ட்டி முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தேன், சாப்பாடு வாங்க. பாண்டி ஓகே கலாஸ், ஹோட்டலுக்கு எதுவும் அனுப்பி விடலேன்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். வெறும் சாப்பாடு பர்கர் வந்திருக்கு உங்களுக்காக, இப்போ வந்து ரூமில் கொண்டாந்து வச்சுட்டு போக வேண்டியது தான். மொதல் வந்து பர்கர் வந்துருந்துச்சு, இப்போ வந்து பீட்ஸா வந்திருக்கு, டெலிவரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. டோமினட்ஸ் இந்த பாருங்க இருக்கு. ஆமாம், அவர்களை இதை கொண்ட உள்ளே வச்சுட்டு அடுத்து இன்னொரு வேலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், இதை கொடுத்துட்டு அப்படியே காசு வாங்கிக்கிறணுமா. மணி கரெக்டாக 10:56 ஆக போகுது, 4 நிமிஷம் தான் இருக்குது. ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை அப்படி தான், நம்ம வேலை வராதுன்னு நினச்சிக்கிட்டு படுத்திருப்போம், ஆனால் வேலை வந்துடும். சரி வேலை வருமேன்னு ரெடியாக கிளம்பி உட்காந்துருப்போம், அப்போ போதுன்னு பார்த்தா வேலை வராது. இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே கடந்து போகணும், எல்லாத்துக்கும் பொறுமைன்னு ஒன்று இருக்குது, பொறுமையை கடந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம். ஆமாம், ஒருவர்கள் என்னடா அவன் பாட்டுக்கு ஒரு டயலாக் அடிச்சு விட்றான்னு நினச்சிக்க வேண்டாம், கண்டிப்பாக அது உண்மைதான். பொறுமை காத்தான் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிக்கு தான். இப்போ நம்ம தனோ சூப்பர் மார்க்கெட் தான் போய்கிட்டிருக்கேன். அங்கே போயிட்டு இன்னும் இன்னும் எனக்கு என்ன ஜாமான்னு சொல்லலை, எப்படியும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவாங்க, அதுக்கப்புறம் தான் வாங்கணும். நம்ம இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ட்ரோலி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா, குக்கிங் பண்ணோம்ல கிரீம், அந்த குக்கிங் பண்ணுற கிரீம் தான். இதிலே நிறையா கம்பெனிஸ்னா இருக்குது, நமக்கு என்ன கம்பெனி அனுப்பி விட்டாங்கன்னா, இந்த பாருங்க இருக்குது பக் அந்த கம்பெனி தான். இதில் வந்து என்ன அனுப்பி விட்டாங்கன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். எனக்கு அனுப்பி விட்டது இது தான், இந்த பாருங்க இருக்குல்ல மேற்கு சீஸ் சாஸ். ஓகே, இதில் ஒரு 3 எடுத்துக்க வேண்டியதான், ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து அப்படியே நம்ம இதில் வச்சிட வேண்டியதான், அடுத்து அப்படியே பில்லை போட்டுட்டு கிளம்பிடலாம். இப்போ நான் வாங்கிட்டேன், இப்போ 53 ரியால் வந்திருக்கு சவுதி காசுக்கு. பட் நம்ம இந்தியா மணிக்கு எவ்வளோனா வந்து 1000 ரூபா உறவுகளை. நம்ம ரோடு பார்த்து தான் கிராஸ் பண்ணணும், டக்குன்னு வந்து நம்மளை இடித்தாலும் இடிச்சிருவாங்க. இப்போ நம்ம வண்டி வந்துருச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான். வணக்கம் உறவுகளை, சூப்பர் மார்க்கெட்லேருந்து போய்ட்டு வந்து கிச்சனில் கொண்ட ஜாமானை வச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வேலை வந்தாலும் வரும், வராமலும் போகலாம். இதுதான் வெளிநாட்டில் ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை அப்படி தான். அதுவும் வீட்டு பக்கத்துலேயே இருந்துட்டால் எல்லா வேலையும் வரதான் செய்யும், நம்ம பார்த்து ஆகணும். இதுக்காக வந்து சங்கடப்பட்டுனா வேலை பார்க்க முடியாது, வேலைக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன் உறவுகளே. மணி 11:30 ஆயிடுச்சு, மதியானம் செஞ்சு வச்சுருந்த தயிர் சாதம் இருக்குது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சுருக்கேன், 3 முட்டை இருக்குது, அதை வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம் உறவுகள் காணொலியை பார்க்க அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். சொல்ல மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க,
சரி ஓகே, நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் அறந்தை பாண்டி. பாய்.